ஓப்போஸ்ன்றது ரொம்ப கம்மியான நேரத்தில் ரொம்ப அதிகமான சூட்டில் ரொம்ப சிம்பிளாக சமைக்கக்கூடிய சமையல் முறை. டேஸ்ட் நல்லா சூப்பராகவும் இருக்கும். ஓப்போஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நான் கீழேயும் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஓப்போஸ் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அந்த லிங்க்ஸை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 மாதமாக ஓப்போஸ் குக்கிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அதிகமாக யூஸ் பண்ணது இந்த மேஜிக் பாட் 2 லிட்டர் ப்ரெஷர் பேக்கர் நியோ. என்னதான் சூப்பரான ஒரு சமையல் முறையாக இருந்தாலும் இதுலேயும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், லேர்னிங் கர்வ். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஓப்போஸில் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு, நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் மெத்தடில் சமைச்சிங்கன்னா இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா செய்கிறது ரொம்ப எளிமையான வேலை தான், ஆனால் மென்டலி அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம வழக்கமாக இது இப்படி செஞ்சுட்டு இருந்தோம், அது இந்த மாதிரி மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக கடுப்பாகவே ஆகும். ஒரு சில சமயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில ரெசிபீஸ் நீங்கள் வழக்கமாக செய்கிற மெத்தட்லேருந்து இதில் செய்யும்போது கொஞ்சம் ஒரு சில மாறுதல்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகினிங்கில் கொஞ்ச நாள் ஒரு கடுப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்களே கூட உங்களுக்கான ரெசிபீஸை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட ரெசிபீஸாகவே. ரெண்டாவது, பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவங்க ஓப்போஸில் அவங்க சொல்லும் போதுமே இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற இதையும் சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஆனாலும் கண்டிப்பாக நம்ம இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ணுவோம் புதுசாக சமைக்கும் போது. இல்லை, ரொம்ப முக்கியமானது லேயரிங். ஸோ எதை முதல்ல போடுறது, என்ன போடணுமா, வெங்காயமா இல்லை வேறு ஏதாவது காய்கறிகளா, அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அது எப்படி எப்படி லேயரிங் பண்ணணுன்றது அது எல்லாத்தையும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம போடும்போது ஏதோ ஒரு வகையில் சொதப்பிடுவோம், மறந்துடுவோம். பிகினிங்கில் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து அந்த லேயரிங்கை கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆக ஆக உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் நீங்களே சமைக்கணும்னா அதில் என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எந்தெந்த மாதிரியா லேயரிங் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்களே கூட உங்களுக்கான ரெசிபியை செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏதாவது நம்ம போடுற விஷயங்களை மறந்துடக்கூடாது. இல்லை கரெக்டான ப்ரிப்பரேஷன் மெத்தட்லாம் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போது அவங்க ஊற வச்சு தான் போட்டிருக்காங்க. நான் அவசரத்தில் பார்க்கும்போது ஏதோ ஊற வைக்காம அப்படியே உடச்ச மாதிரி போட்டாங்க அவங்க. வீடியோவில் பார்க்கும்போது நான் ஏதோ அப்படியே அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய அதே நூடுல்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே செஞ்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு இது வரல, அந்த ரெசிபி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இல்லையே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் அதை கவனிக்கவே இல்லை. நம்ம கரெக்டாக தான் பார்க்குறோன்னு நினைப்போம். அந்த ஒரு அவசரத்தில் சமைக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம். அது பிகினிங்கில் அந்த ஒரு சிரமம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். எது எது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். எல்லாத்துலேயும் ஒரு சில பேசிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ச்சஸ்னால் இப்படி, ப்ரோட்டீன்னா இப்படி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஃபேட் எப்படி எந்த மாதிரி லேயரிங் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது சின்னதாக கட் பண்ணுமா பெருசாக கட் பண்ணுமா அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ப்ரெஷர் பேக்கிங்கிற மாதிரி பண்ணும்போது ரொம்ப பெருசாக பண்ணோன்னா ஒரு சில நேரம் வேகாமல் போகலாம், ரொம்ப கம்மியாக கட் பண்ணோன்னா அது ரொம்ப ஓவர் குக் ஆகலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஒன் செகண்ட், இதுவும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கம்மியாகவே கூட வெட்டிக்குவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அண்டர் குக் ஆனால் கொஞ்சம் அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது உருளைக்கிழங்குலாம் சமைக்கிறோம்னா அண்டர் குக் ஆனால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே சைஸ் கட் பண்ணிக்குவேன். பர்ஃபெக்டான ரெசிபி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா அந்த மாதிரி இருந்தால் போதும், சிம்பிளாக வேலை முடியும், அவ்வளோதான் என்னோடய எய்ம். ஆனால் அப்படி சமைச்சாலுமே எக்ஸ்ட்ரீமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணுறது, ஒரு சில இதில் சொல்லுவாங்க பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி வெங்காயத்தை கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அவசரத்தில் பொடிசாவே கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கட் பண்ணக்கூடிய சைஸு கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் டைமர் செட் பண்ணுறது, ஒரு சில டைமில் அந்த ரெசிபிஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, விசில் கவுண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் டைமரும் கொடுப்பாங்க, 5 நிமிஷமா 7 நிமிஷமா அப்படின்றது. ஸோ நம்ம டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு சில டைம் நம்ம டைமர் செட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில ரெசிபிக்கு விசில் வராது. நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து ஒரு சில டைம் விசில் வராமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் டைமர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே டைமரையும் வச்சுக்கோங்க, விசில் கவுண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க பிகினிங்கில், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஹீட் லெவல், நம்ம வைக்கும்போது ஹீட்டை கரெக்டான அந்த ஹை
ஹைனா இந்த ஓப்போஸ்ல ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கக்கூடிய ஹை ஹையா இல்ல மீடியமா லோவான்றதெல்லாம் இருக்கு. ஸோ ரெசிபியில கொடுத்துருக்கக்கூடிய செட்டிங்ஸை கரெக்டாக வைக்கணும். நம்ம அவசரத்தில் சமைக்கும் போது அந்த செட்டிங்ஸை மறந்துட்டோம் அப்படின்னா நான் ஒரு தடவை ஃபுல்லாக வச்சுட்டேன் ஹைன்றதை விட ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக நான் அப்படியே திருப்பி அப்படியே வச்சுட்டேன். என்னோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 50 அப்படின்றதான் என்னோட தான் ஸ்டாண்டர்டைஸ்டிக்கிட்டு நான் 100 அப்படியே வச்சுட்டேன். விசில் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் முட்டை எல்லாம். ஆனா பார்த்தா ஒரு 4-5 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி பார்த்தா உள்ள அண்டர் குக்டா இருந்தது. ஏன்னா நான் ஹீட் செட்டிங்கை கரெக்டா வைக்கல. அதனால ஹீட் ரொம்ப அதிகமா வச்சிருந்தாலும் அந்த டைமிங்ல அது ஒழுங்கா வேகாது. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டா பார்த்து வைக்கணும். அப்புறம் விசில் கவுண்ட், நம்ம பிகினிங்ல பண்ணும்போது சரி கொஞ்சம் நல்லாவே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா கூட விடுவோம். எப்படின்னா நம்ம வழக்கமா அந்த ஒரு காய்கறினா ஒரு குஞ்சு ஒரு மாதிரி அந்த கருப்பு கலர் மாதிரி போன மாதிரி பார்த்து பழகிருப்போம். ஸோ இந்த ஓப்போஸ்ல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த காய்கறிகளோட கலர் சமைச்சாலும். ஸோ இன்னும் ஒழுங்கா சமைக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம விசில் விடுவோம். ஆனால் அப்படி விட தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கரெக்டான மெஷர்மெண்ட், ஒரு 4 விசில்னா 4 விசில், 2 விசில்னா 2 விசில் தான். அதுக்கு மேல மேபி 1 விசில் உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா விடலாம். 2வது விசில்ல எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அது கருகின மாதிரி ஒரு இதுவாயிடும். 2 விசில்னா 2 விசில ஆஃப் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடிதான் வைக்க போகிறோம். அந்த சூட்லேயே மறுபடியுமே அந்த காய்கறிகள் ஃபுட்டு அது குக் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ கரெக்டான விசிலில் எடுத்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அவசரத்தில் இன்க்ரீடியன்ஸை தப்பாக படிக்கிறது, அவங்க வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 1 டீஸ்பூன் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டோன்னா அது செமையாக சொதப்போம். ஸோ அந்த மெஷரிங் கப்பு, மெஷரிங் ஸ்பூன்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் அந்த வெயிட் மிஷினு இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் மேபி ஒரு மாதம் அந்த மாதிரி டைமுக்கு அப்புறமா அதெல்லாம் எதுவுமே பெருசாக ஒன்றும் அதோட தேவை இருக்காது. உங்களுக்கே ஒரு ஜென்ரலாக ஐடியா கிடைக்கும் எவ்வளோ போடணும் அப்படின்றது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றணும், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி. நான் அவசரத்தில் டேபிள் ஸ்பூன்றது மட்டும் பார்த்தேன். நிறைய ரெசிபிஸ்ல எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எண்ணெய் நினச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன், நான் கீழே பார்த்தா காயெல்லாம் திஞ்சு போச்சு. ஸோ அது கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம பார்க்குறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிகினிங்கில் நம்ம பண்ணும்போது சொதப்பணும் அப்படின்னா இதில் மொத்தமாக சொதப்பிக்கும். ஏன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வழக்கமாக நம்ம ஓப்பன் மெத்தடில் சமைக்கும்போது நார்மல் மெத்தடில் ஏதாவது தீஞ்சு போதுன்னா நம்ம கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் அப்போ நிப்பாட்டிடுவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளனால திறக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் உள்ளே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் 1/2 கிலோக்கு காய் மாதிரி போட்டு ஏதாவது சொதப்புறீங்க அப்படின்னா தீஞ்சு போகிற மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாகும். ஸோ அதனால அதில் கொடுத்துருக்க ரெசிபியை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அந்த ரெசிபி எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணுமா அப்படின்னா பிகினிங்கில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் பண்ணும்போது அதே மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு அதிகமாக வேணும் இல்லை காரம் கம்மியாக வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது மாதிரி நீங்கள் உங்களோட இன்க்ரீடியன்ஸை அதில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். அவங்க ஒரு சில காய்கறிகள் சொல்கிறாங்கன்னா அந்த காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக இருக்கணும். கொஞ்சம் ஃபாரினில் இருக்கவங்கலாம் அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இதுவாக கிடைக்கும். நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஃப்ரோசன் வெஜிடபிள் மாதிரியாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை ஒரு கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் கரெக்டாக வராது. ஸோ அந்த ரெசிபியில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது குக்கிங் டைம். ஸோ ஓப்போஸில் 5 நிமிஷத்துலேயே சமையல் முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது ஓகே சூப்பரான விஷயம் தான், முடிஞ்சிருந்தான். ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும்ல, அதில் தான் கண்டிப்பாக டைம் இருக்குது. மேபி ஒரு பொரியல் செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் நம்ம கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1/2 மணி நேரம் ஆயிரும். ஆனால் அதுவே கொஞ்சம் சமைச்சு அனுபவம் இருக்கவங்க மேபி 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லேயே டக்கு டக் டக் டக்குன்னு எல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகாது. இப்போது புதுசாக சமைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிப்ரேஷனுக்கு டைம் கண்டிப்பாக ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் மாற்றி மாற்றி வச்சுருப்போம். உப்பு எங்கே இருக்குன்னு தெரியாது, சீரகம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி இருக்கும்போது காய்கறி எதாவது எங்கெங்கே வச்சுருக்கோம்னு தெரியலன்னா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறதே நமக்கு 1/2 மணி நேரம் போயிடும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக அந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றத டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். 1 மணி நேரம் ஆகக்கூடிய ரெசிபியெல்லாம் நம்ம 20 நிமிஷம் அந்த மாதிரி இதுலேயே கூட முடிச்சிடலாம் ப்ரிப்ரேஷன் டைமோட சேர்த்து. ஸோ அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் டு தி ரெசிபி, அந்த ரெசிபியில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டிட்டோவாக, எந்த சேஞ்சுமே பண்ணாமல்.
ஏன்னா நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. ஆனா அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ கரெக்டா இருக்கும். அப்படி ஒரு வேலை ஏதாவது தப்பா இருக்குன்னா நீங்க அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், அது என்ன இதுன்றது சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய மூலப்பொருள் ஏதாவது வேரியபிள் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். பட் ஜென்ரலி நீங்க ஒரு விஷயத்த ஒரு புது ரெசிபி ட்ரை பண்றீங்கன்னா அப்படியே அதுல இருக்க மாதிரியே ட்ரை பண்ணுங்க, கரெக்டா வரும். ஒரு சில டைம் நம்ம காய்கறிலாம் பார்க்கும்போது அது குக் ஆகலாம்னு நினைப்போம், ஆனா உள்ளுக்குலாம் பக்காவா குக் ஆயிருக்கும். பிரியாணி எல்லாம் அப்படியே வித விதையா இருக்கே அப்படின்ற மாதிரி கூட நம்ம நினைப்போம் ஒரு சில டைம். ஆனா மேபி ஒரு சில அரிசி அங்கங்க இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள கரெக்டா குக் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது புதுசான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பசியாக இருக்கும்போது செஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் குக் ஆகிறதுனால உள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மொத்தமாக வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா செம்ம கடுப்பாக இருக்கும் பசியாக இருக்க டைமில். ஸோ அதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை மட்டும் அப்படியே பண்ணுங்கள். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் மேபி தீஞ்சு போகலாம், இல்லை வேகாம போகலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதிலே ஸ்கேலிங் அப்னெலாம் கூட கொடுத்துருப்பாங்க ஒரு சில ரெசிபிஸை, அதிகமான குவான்டிட்டிஸில் எப்படி பண்ணும் அப்படின்றது அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் பிகினிங்கில், அதுக்கப்புறம் ரஃபாக நமக்கே என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்மளே நமக்கு விருப்பப்பட்ட மாதிரியே கூட சமைக்கலாம். நானும் நிறைய விஷயம்லாம் அப்படியே அது இருக்க மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யறதே இல்லை. புதுசாக செய்யும் போது பண்ணுவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கப்புறம் நம்மளே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ரெசிபியை. ஆனால் அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்லேருந்து நம்ம விலகாமல் இருக்கணும். அது நம்ம பண்ண பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இந்த ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எந்த லேயரிங்கில் வரணும், வெங்காயம் தக்காளினா அதை எப்படி போடணும், எந்த மாதிரி கட் பண்ணுறது, நம்ம ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி அதை என்னென்ன மாதிரிலாம் ரெடி பண்ணணும், எந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணுமா தண்ணி ஊற்றணுமா, ஸோ அதெல்லாமே ரெசிபி பார்க்க பார்க்கவே நமக்கு தெரிஞ்சிடும் செய்யும்போது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தா மேபி பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதில் அதிகமாக யூடியூப் வீடியோஸ் புக்ஸ் இருக்குது, இல்லை ஆப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பெரியவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மேபி சமைக்கிறீங்கன்னா ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி, ஒரு மாதம் கூட தேவைப்படாது, ஒரு ரெண்டு மூணு இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் சமைச்சிங்கன்னா அதை அவங்க பார்த்தாங்கனாலே போதும். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதில் கஷ்டமான வேலைன்னா அந்த காய்கறிகளை கட் பண்ணுறது, வாங்கிட்டு வர்றது, அந்த கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் கிச்சனில் இருக்கான்னு பார்க்குறது, அதெல்லாம் தான் முக்கியமாக கஷ்டமான வேலை. ஸோ சமைக்கிறதுன்றது வெறுமனே லேயரிங் தான், க்ளீனிங்கும் ஒரே ஒரு பார்ட்டு தான். ஸோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி சமைக்க தெரிஞ்சவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினிங்லாம் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும், அதை மேபி நீங்கள் அவங்களுக்கு அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஈஸியாக செஞ்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியமாக யங் பீப்புளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ட்ராவலிங்கில் இருக்கவங்க, ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க, பேச்சுலர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக செம்ம ஹெல்த்தியாக சமைக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. இதில் மேஜர் கன்சர்ன் அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க கண்டிப்பாக, அது முன்னாடியே நிறையா வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன் அன்பாக்சிங் வீடியோஸில். ஓப்போஸ் ஸ்பாட் கூட அவங்க அந்த ஃபுல்லாக அந்த இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே கொடுக்கல. அந்த மெஷரிங் கப்லேருந்து ஸ்பூன்லேருந்து அது உள்ளுக்குள்ளே ரெண்டு மூணு பவுல்லாம் மாதிரியெல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு தடையும் அவங்க சமைக்கும் போது நிறைய வித விதமாக அந்த வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது இருக்கும். அது எல்லாமே நம்மளால் கரெக்டாக அதை வாங்க முடியாது கடையில், அந்த மாதிரி மெஷர் பண்ணி எல்லாம் கரெக்டாக இதுவாக கிடைக்காது. அதுவும் வெளிநாட்டிலலாம் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், கரெக்டாக அந்த பாத்திரம் தேடி வாங்குறது. அது மட்டும் அவங்க ஒரு டூல்ஸ் மாதிரி சம்திங் டூல் கிட் மாதிரி ஏதாவது அவங்க வெப்சைட்லேயே அதை தனியாக வாங்கிக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் இருக்குல்ல, மேஜராக சரி பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அவ்வளோதான் ஓப்போஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது எல்லாமே ஈஸியாக அவாய்டபிள் தான். அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எல்லாத்தையும் அவங்க கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தட் இஸ் வை ஐ லவ் ஓப்போஸ் குக்கிங். இது ஓப்போஸ் வேற லெவலில் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈஸியாக சமைக்க முடியும். தண்ணி கம்மியாக வேஸ்ட் ஆகும், கரண்ட்டு கம்மியாக வேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியாக சமைக்க முடியும். நான் ஸோ இந்த வீடியோஸில் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பேசியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஓப்போஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் ஓப்போஸ் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.